Good evening to all. So, meetam nammude current affairs vagupu peralam. Indraikana thirukural enna appadina tamin tam makkal arivudamai maanilathu mannuyirkku ellam inidu. Adhaavathu thammai vida than pillaigal arivudaiyor endral makkalukku adhudhaan magizhchi. So, thannai vida than kulandai சான்றோன் அறிவுடையோர் அப்படின்னு ஒரு பெற்றோருக்கு கேள்விப்படும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்குகிறது அப்படிங்கிறத இந்த திருக்குறள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் திருவள்ளுவர். சரியா? ரைட். தென் எந்த சம்பவமும் இந்தியாவை நிலைகுலைய செய்யாது. எந்த ஒரு அதாவது நிகழ்வும் சூழலும் இந்தியாவை எந்த வகையிலும் தாக்குதல் ஏற்படுத்த முடியாது. எதை குறிப்பிட்டு கூறுகிறார் என்றால், ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்த இந்தியாவின் முதல் முப்படை தளபதியான விபின் ராபத் அவருடைய மரணத்தை பற்றி தான் இங்கு குறிப்பிடுகிறார் பிரதமர். ஸோ அதே போன்று இவர் ஆற்றிய இந்த உரையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வந்து புதுசாக வந்து ஒரு நதிகள் இணைப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது எங்கே உள்ள நதிகள் இணைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்தியாவில் வந்து நதிகள் இணைப்பு செய்யப்பட்டது முதன்முறையாக எங்கே அப்படின்னு பாருங்க, கென் பெட்வா அப்படிங்கக்கூடிய ரெண்டு நதியும், இரண்டுமே வந்து யமுனா நதியின் துணை நதி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நதிகளை எப்படி இணைச்சோமோ அதே போன்று உத்தரப்பிரதேசில் வந்து ஐந்து நதிகளை வந்து ஒன்றாக இணைக்கிறாங்க. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து காக்ரா, சராயு, ராப்தி, பான்கங்கா, ரோஹின். ஸோ இந்த ஐந்து நதிகளும் இணைக்கப்பட்டு அதை தொடங்கி வைத்துள்ளார் பிரதமர் நேற்று. ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஐந்து நதிகளும் எங்கே இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உத்தரப்பிரதேசம். ஏன்னா சராயு அப்படிங்கிறது வந்து அயோத்தி நகர் அந்த நதிக்கரையில் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ உத்தரப்பிரதேசில் அடுத்த வருடம் வந்து தேர்தல் வரப்போகிறது. அதனால் மேக்சிமம் எல்லா அரசியல் தலைவர்களும் உத்தரப்பிரதேசை நோக்கியே பயணம் செய்வார்கள். நம்முடைய பிரதமரும் அதைத்தான் செய்திருக்கிறார். பண்டல்கன் பிராந்தியத்தில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கும் நோக்கில் கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. ஸோ அதே போன்றுதான் இதுவும் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதே போன்று வந்து எங்களுடைய அரசு வந்து இயற்கை வேளாண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை வேளாண்மையில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் புபாஸ் மலைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பூஜ்ய பட்ஜெட் இயற்கை வேளாண்மை என்ற புதிய யோசனையை வந்து முன்வைத்தார். ஸோ அது வந்து தேவையில்லாத செலவினங்களை குறைத்து ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இந்த உரையில் வந்து சொல்லியிருக்கார். தென் அதே போன்று வந்து மக்களின் வரி பணம் எந்த வகையிலும் வீணடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தி இருக்கிறார். அடுத்து நெக்ஸ்ட், பொக்ரானில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட பினாக்கா ராக்கெட், தொலைவு நீட்டிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட பினாக்கா பல்முனை ராக்கெட்டுகள் வெற்றிகரமாக ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் சோதிக்கப்பட்டது. பொக்ரான் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது அங்கே தான், 1974 மற்றும் 1998. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ராக்கெட்டுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பொக்ரான் சோதனை மையத்தில் கடந்த 3 தினங்களாக பரிசோதிக்கப்பட்டது. இராணுவ அதிகாரிகளுடன் இணைந்து டிஆர்டிஓ அதிகாரிகளும் இந்த சோதனைகளை நடத்தினர். வெவ்வேறு தொலைவுகள் நிர்ணயித்து வெவ்வேறு ராக்கெட்டுகள் 24 முறை பரிசோதிக்கப்பட்டது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தென் பினாக்கா MK-1 ராக்கெட் அமைப்பு 40 கிலோமீட்டர் தொலைவிலும், தென் பினாக்கா MK-2 ராக்கெட் அமைப்பு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், தென் அடுத்து பார்த்தீங்கன்னா MK-3 அதுக்கு வந்து இன்னும் வந்து இலக்கு வந்து நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்று ராக்கெட்டை வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையும் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. நாட்டிலேயே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டரிலிருந்து ஏவக்கூடிய சந்த் எனப்படும் தொலைவில் இருந்து தாக்கும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அதிநவீன மில்லிமீட்டர் அலை ரேடார் தேடும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? இந்திய அமெரிக்கருக்கு வெள்ளை மாளிகையில் முக்கிய பொறுப்பு. ஸோ வந்து அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நிர்வாகம் அங்கே தான் முழுமையாக நடைபெறுகிறது. ஸோ அமெரிக்காவின் நிர்வாகம் என்றாலே அதுதான் சிறப்பு பெற்றது. அந்த வெள்ளை மாளிகையில் நிர்வாக அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தலைமை பொறுப்புக்கு இந்திய அமெரிக்கரான கௌதம் ராகவனை அதிபர் ஜோ பைடன் நியமித்துள்ளார். இவர் ஆல்ரெடி வந்து ஒபாமா அதிபராக இருக்கும் பொழுது இதே வெள்ளை மாளிகையில் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கான ஆணையர் அதாவது வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவர் கவர்னர் அப்படிங்கிறது தெரியும். துணை வேந்தரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்னர் வந்து நியமனம் பண்ணுவார். ஸோ அதன் அடிப்படையில் தமிழ் பல்கலைக்கழக துணை வேந்தராக வி திருவள்ளுவன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளுவன் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக துணை வேந்தராக எம் சுந்தர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதுதான் செய்தி. இந்த ரெண்டு பேரையும் வந்து
ஆளுநர் வந்து நியமனம் செய்துள்ளார். ஸோ அந்த செய்தி தான் இது, சரியா? ரைட். பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட ஹிந்து மத நம்பிக்கை மையங்களின் பெருமையை பிரதமர் மோடி மீட்டெடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து புகழாரம் சூட்டியிருக்கிறார். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தின் அகமதாபாத். ஸோ அந்த நகரில் ஒரு கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டுகிறார். என்ன கோயில்னு பாருங்க. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற கட்வா பட்டிதார் சமூகத்துக்கு சொந்தமான மா உமியா என்ற பெண் தெய்வத்துக்கான பிரமாண்ட உமியதாம் கோவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதில் பங்கேற்றார் உள்துறை அமைச்சர், சரியா? ஸோ அப்போ வந்து நிறைய கோயில்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம், காசி விஸ்வநாதர் கோயிலை நாங்கள் தான் வந்து மேம்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து கூறியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள், சரியா? தென் உத்தரப்பிரதேசத்தில் மாயமான 8ஆம் நூற்றாண்டு பெண் தெய்வ சிலை பிரிட்டனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெண் தெய்வ சிலையை வந்து பிரிட்டனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு பேர் வந்து யோகினி என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இது உத்தரப்பிரதேசிலிருந்து எடுக்கப்பட்டது. எப்படி பிரிட்டனுக்கு போச்சுன்னு தெரில, அங்கிருந்து கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. தென் உக்ரைனை ஆக்கிரமித்தால் கடுமையான பின்விளைவுகளை ரஷ்யா சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத அமெரிக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இப்போ பிரிட்டனும் சொல்லியிருக்காங்க. ஸோ G8 நாடுகள்னு இருந்தது தான், அதில் ரஷ்யா வந்து வெளியே அனுப்பினதுனால இப்போதைக்கு வந்து G7 நாடுகள் அப்படிங்கிற நாடுகள் இருக்குது. இதற்கான வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு பிரிட்டனில் நடந்தது. அப்போ தான் வந்து இந்த பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி கூறியிருக்கிறார். ஸோ வந்து நீங்கள் வந்து உக்ரைன் வந்து தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு செய்தால் நாங்கள் எல்லோரும் மீன்ஸ் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே உங்களுக்கு எதிராக வரும். ஸோ ரஷ்யாவும் நேட்டோவில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் ரஷ்யா வந்து வேறு வழி இல்லாமல் ஒன்றா வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகளுள் ஒன்று ரஷ்யாவும் கூட. ஸோ அதனால் வந்து ரஷ்யா உக்ரைனை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்தால் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு எதிராக படையெடுக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக பிரிட்டன் வந்து எச்சரிச்சிருக்காங்க, சரியா? ரைட். தென் ஜனநாயகத்தை பேரழிவு ஆயுதமாக பயன்படுத்துகிறது அமெரிக்கா, சீனா குற்றச்சாட்டு. ஸோ ஜனநாயகம் என்ற பேச்சில் அமெரிக்கா வந்து உலகின் பழமையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையானது கிடையாது. தேவையில்லாமல் அடுத்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிட்டு அங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நாடுகள் மீது பொருளாதார தடையை விதித்து அந்த நாடுகளை தாங்களுக்கு வந்து அடிமைப்படுத்துகிறது இந்த அமெரிக்கா. ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் எங்களுடைய உள் விவகாரங்களில் தலையிடாதீர்கள், ஜனநாயகம் என்ற போர்வையை போர்த்தி கொள்ளாதீர்கள், அது நீங்கள் வந்து போர்வை தான், அது உண்மையான ஜனநாயகம் உங்களிடம் இல்லை அப்படிங்கிறத சீனா வந்து கடுமையாக வந்து அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் ஜோ பைடன் தலைமையில் வந்து ஜனநாயகத்துக்கான ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் நம்ம இந்திய பிரதமர் கூட வந்து பேசியிருந்தார். அப்போ தான் வந்து உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அமெரிக்கா உங்களை விட நாங்கள் வந்து பழமையான ஜனநாயகத்தை கொண்டவர்கள் அப்படிங்கிறது வந்து நினைவு கூர்ந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஜனநாயகம் சீனாவில் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் ஜனநாயகத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து முன்மொழிகிறது அப்படிங்கிறத சீனா வந்து அதால் தாங்கிக்க முடியல. மறைமுகமாக இவர்கள் நம்மை தான் தாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடு தான் சீனா இந்த குற்றச்சாட்டை அமெரிக்காவின் மீது வைக்கிறது. ஸோ எல்லாரும் அவர்களுடைய தேவைக்கு அவர்களுடைய சுயநலத்துக்கு தகுந்தவாறு தான் உலக அரசியலை நடத்துகிறார்கள் என்பதும் உண்மைதான். ஸோ அமெரிக்காவுக்கு என்ன சுயநலமோ அதே சுயநலம் சீனாவுக்கும் உள்ளது. நாம் எவ்வாறு இருந்து கொள்ள வேண்டுமோ அதுபோன்றுதான் இந்தியா இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நோக்கம், சரியா? தென் உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் December 27 தொடங்கப்பட உள்ளது. ஸோ உலக தமிழர் பொருளாதார மாநாடு இது 8வது மாநாடு. இதுக்கு முன்பு வந்து 7 இடத்துல நடத்தியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துபாய், தென் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, புதுச்சேரி உள்ளிட்ட 7 இடங்களில் இதுவரை 7 முறை வந்து உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடத்தப்பட்டது. தற்பொழுது 8வது முறையாக சென்னையில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வெளிநாடுகளிலிருந்து கயானா நாட்டின் முன்னாள் பிரதமர் மோசஸ் வீராசாமி நாகமுத்து, மொரிசஸ் முன்னாள் குடியரசுத் தலைவர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி இவங்களாம் வந்து கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து 10 பேருக்கு வந்து தமிழ் ஆர்வலருக்கான உலக தமிழ் மாமணி விருது அப்படிங்கிற ஒரு விருதும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்லீக் ஜமாத் அமைப்புக்கு சவுதி அரேபியா தடை. ஸோ வந்து சன்னி இஸ்லாமிய அமைப்பான தப்லீக் ஜமாத் அமைப்புக்கு வந்து சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து பயங்கரவாதத்தின் வாயில்களுள் ஒன்று.
ஸோ இதன் மூலம் வந்து உலக நாடுகளில் அதுவும் இஸ்லாமிய நாடுகளில் பயங்கரவாதம் எழுகிறது. ஸோ அதனால் இந்த அமைப்பு நம்ம சவுதி அரேபியாவுக்கு தேவையற்றது. ஸோ அதனால் இதை வந்து தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா தடை பண்ணியிருக்காங்க. இந்த தப்லிக் ஜமாத் அமைப்பு எங்கே தோன்றியது என்றால் 1926 ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவில் தொடங்கப்பட்டது என்பதுதான் உண்மை. ஸோ இந்த அமைப்பை சவுதி அரேபியா தடை செய்துள்ளது. சரியா? நெக்ஸ்ட், 25 மொழிகளில் தொல்காப்பியம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அழைப்பு. ஸோ வந்து 25 மொழியில் வந்து தொல்காப்பியத்தை வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் திட்டமிட்டு உள்ளது. சரியா? ஸோ அதனுடைய மத்திய நிறுவன இயக்குனர் சந்திரசேகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்க இலக்கியங்களில் தொன்மை வாய்ந்த இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். ஸோ அதனால் ஏற்கனவே ஆங்கிலம், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நிலையில் உலகின் பிற முன்னணி மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிடும் திட்டத்தை துவக்கி உள்ளோம் அப்படின்னு சொல்லி அதற்கான மொழிபெயர்ப்பாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். சரியா? தென் சங்க இலக்கிய நூல்கள் முதல் முறையாக கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு. ஸோ வந்து மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தான், அவங்க சார்பில் தான் அந்த மொழிபெயர்ப்பு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதில் வந்து முதல் முறையாக கன்னடத்தில் சங்க இலக்கியத்தின் நூல்கள் வந்து முதல் முறையாக கன்னடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து 9 நூல்கள், 8000 பக்கங்களில் 9 நூல்களாக வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் செவ்வியலின் சிறப்பை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதன்படி 50 காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை காப்பியம் சீனம், ஜப்பானீஸ், கொரியன் உள்ளிட்ட 23 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அதே போல திருக்குறளை வந்து 58 பழங்குடியினர் மொழிகளில் உட்பட 120 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணியை செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தொடங்கியுள்ளது. ஸோ அது கடைசியாக 9 சங்க இலக்கிய நூல்கள் முதல் முறையாக கன்னட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதுதான் செய்தி. சரியா? சங்ககால சுடுமண் குடிநீர் குழாய் பன்ருட்டி அருகே கண்டுபிடிப்பு. ஸோ பன்ருட்டி அருகே தென்பெண்ணையாற்று கரையோரம் சங்ககால சுடுமண் குழாய் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என்பது செய்தி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நமக்கு தெரியும். ஸோ அங்கே தான் வந்து எனதிரி மங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அருகே தென்பெண்ணையாற்றில் கூற்று குடிநீர் திட்டத்துக்காக போர்வெல் போடும்போது இந்த சுடுமண் குழாயை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? வாகை சூடினார் வெஸ்டபன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு வீரர் முதல் முறையாக ஃபார்முலா 1 சாம்பியன்ஷிப் ஆகிறார் அப்படின்னா இதான் முதல் முறை. அவர் தான் வந்து வெஸ்டபன் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட். இது அவர் வெல்லும் முதல் உலக சாம்பியன் பட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் UAE பயணம் மேற்கொள்கிறார். ஸோ இஸ்ரேலும் அரபு நாடுகளும் எப்போதுமே வந்து எதிரான நாடுகள். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அண்டை நாடுகளோடு இஸ்ரேல் வந்து சுமூகமாக நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் நாப்தாலி பெனட் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்லும் முதல் இஸ்ரேல் பிரதமர் என்பதும் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட். அது இல்லாமல் வந்து பிரான்சுடன் இணைந்திருக்க நியூ காலிடோனியா முடிவு. நியூ காலிடோனியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பசிபிக் பெருங்கடல்ல ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நியூ காலிடோனியா. ஸோ இந்த பகுதி வந்து இதுவரைக்கும் வந்து பிரான்ஸ் கூட தான் இருந்தாங்க. மறுபடியும் சுதந்திரம் வாங்கி தனியா போயிடலாமா அல்லது பிரான்ஸ் கூட கன்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஓட்டெடுப்பு நடத்தினார்கள். அந்த ஓட்டெடுப்பில் நம்ம வந்து பிரான்ஸ் கூட இருந்துக்கலாம், அதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அந்த மக்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பதுதான் முடிவு. சரியா? தென் 1971 போர் வெற்றி தினம் உயிர் நீத்த முப்படை வீரர்களுக்கு அமைச்சர் ராஜ்நாத் மரியாதை. ஸோ வந்து கடந்த 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. அப்போ வந்து இந்தியா அதில் வெற்றி பெற்றது. ஸோ அவர்களுக்கான வெற்றியின் பொன்விழா ஆண்டு இந்த ஆண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அதை கொண்டாடும் வகையில் வந்து இந்தியா கேட்டில் வச்சு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அப்போ வந்து மரணமடைந்த முப்படை தளபதி உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக இதில் பங்கேற்றிருப்பார் அப்படிங்கிறத வந்து நினைவு கூர்ந்துள்ளார் என்பதும் செய்தி. சரியா? தென் உலக வங்கி அதிர்ச்சி அறிக்கை வெளியிட்டது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட கற்றல் இழப்புகள் ஒரு முழு தலைமுறையையே வந்து ஏழ்மைப்படுத்தும் அபாயம் உள்ளது. ஸோ ஒரு ஜென்ரேஷனே வந்து வறுமை கூட்டுக்கு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத இந்த கற்றல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பள்ளிகள் விரைவாக திறக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அந்த தலைமுறையே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உலக வங்கி அதனுடைய ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பள்ளிகள் மூடியதால் ஏற்பட்ட கற்றல் இழப்பு காரணமாக தற்போதைய தலைமுறை மாணவர்கள் தங்களின் வாழ்நாள் வருவாயில் மொத்தம் 1275 லட்சம் கோடியை இழக்க நேரிடும் என்று
உலக வங்கி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் வந்து பள்ளிகள் மூடப்பட்டதன் தாக்கம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பெரும்பாலும் இந்தியாவில் கிராமப்புற பகுதிகளிலும் தென் பிரேசில், பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளில் அதிகம் இந்த தாக்கம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம் நாட்டின் குடியரசு தின விழா ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். கடந்த ஆண்டு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரிட்டனுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் வந்து அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கொரோனா காரணமாக அவர் கலந்து கொள்ளவில்லை, அதனால அதை ரத்து செஞ்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்து யாரை வந்து அழைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது மத்திய ஆசியாவை சேர்ந்த 5 நாடுகள், அதாவது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கக்கூடிய அந்த விளிம்பு பகுதியில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளான ரஷ்யாவில் இருந்து பிரிந்து வந்த நாடுகளான கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய 5 நாடுகளின் அதிபர்களை அழைப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வரல, ஆனால் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 5 நாடுகளையும் நம்ம அழைக்கும் போது இந்த ஆப்கானிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து நம்ம செக் வைக்கலாம், ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு நல்லுறவை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 நாடுகளை சேர்ந்த அதிபர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தென் ஹைதராபாத் மருத்துவமனை சாதனை, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் ஒரு திருப்பம், அதாவது செயற்கையாகவே நுரையீரலை சுவாசம் செய்ய வச்சிருக்காங்க. நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நுரையீரலை செயற்கையாக சுவாசிக்க வைத்து அதை நோயாளிக்கு பொருத்தும் புதிய நடைமுறை நாட்டில் முதல் முறையாக ஹைதராபாத் மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த மருத்துவமனையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரேர் பெனமனா அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து இந்தியாவிலே முதல் முறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தனாக நியமிக்கப்பட்டவர் திருவள்ளுவன். தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் எம் சுந்தர். இது எங்க இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஹெலிகாப்டரில் இருந்து ஏவக்கூடிய பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையின் பெயர் சந்த். தொலைவு நீட்டிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட பினாகா பல்முனை ராக்கெட்டுகள் எங்கு பரிசோதிக்கப்பட்டதுன்னா பொக்ரான். மாவுமியா என்ற பெண் தெய்வத்திற்கான, இது வந்து தெய்வம், தெய்வத்திற்கான கோவில் அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டதுன்னா அகமதாபாத். உத்தரப்பிரதேசத்தின் 40 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பெண் தெய்வ சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா பிரிட்டன். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் கௌதம் ராகவன். 8வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சென்னையில் நடைபெற உள்ளது. 5 நதிகளை இணைக்கும் சரயு கால்வாய் திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? உத்தரப்பிரதேசம். தப்லீக் ஜமாத் அமைப்புக்கு தடை விதித்த நாடு சவுதி அரேபியா. தப்லீக் ஜமாத் அமைப்பு எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? 1926ஆம் ஆண்டு இந்தியா. 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட உள்ள தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். சங்ககால சுடுமண் குடிநீர் குழாய் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? பண்ருட்டி. அபுதாபி கிராண்ட் ப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் நெதர்லாந்து வீரர் வெஸ்டபன். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்லும் முதல் இஸ்ரேலிய பிரதமர் நப்தாலி பென்னட். பசிபிக் பெருங்கடலில் உள்ள நியூ காலிடோனியா என்ற பகுதி எந்த நாட்டுடன் இணைந்து இருக்க முடிவு செய்துள்ளது? பிரான்ஸ். 9 சங்க இலக்கிய நூல்கள் முதல் முறையாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? கன்னடம். 1971ஆம் ஆண்டு இந்தியா எந்த நாட்டுடன் போரிட்டு வெற்றி பெற்றது? பாகிஸ்தான். சமீப காலமாக மாணவர்களின் கற்றல் திறன் குறைவதற்கான காரணங்களை அலசி ஆராய்க. முக்கிய காரணம் கொரோனா. சரியா? தென் நுரையீரலை செயற்கையாக சுவாசிக்க வைத்து அதை நோயாளிக்கு பொருத்தும் புதிய தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக செய்த மருத்துவமனை கிருஷ்ணா மருத்துவமனை ஹைதராபாத். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.